அது விஜய்க்கு பிடிக்கல, என்னை கேட்டாங்க நான் வேண்டாம் சார். விஜய் அரசியலுக்கு வருகிறார், உங்களுடைய பார்வை சார்? யாரோ கண்டவெல்லாம் அரசியல் தலை உள்ள நடிக்கிறீங்க, அது போகிறோம். இவர் கை காசியை ஒன்றும் போட வேண்டாம். இன்கம் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, எல்லா டேக்ஸும் மக்கள் கொடுக்குறாங்க. எம்ஜிஆருக்கு பிறகு நடிகர்கள் முதல்வர் ஆகிறதுக்கு தமிழக அரசியலில் காலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியலில் பேர் வாங்கணும்னா ரொம்ப தளங்கள்லாம் இருக்கு, தாண்டி வரண முடியாது. இந்த தளங்கள் பண்ணுறவங்க பெரிய இன்ஃப்ளூன்ஸ் செஞ்சு வச்சுருக்காங்க கையில் சார். இதெல்லாம் கொடுமை சார், வேறு யாராவது பண்ண சொல்லுங்க சார், நான் பண்ண மாட்டேன். அங்கே நெல்லப்பா நெல்லு அப்படின்னு டெல்லி கணேஷார் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு நிறைய இருக்கின்றன, அவர் பேச நாம் கேட்க நிறைய இருக்கின்றன. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அதே மாதிரி ஹச் வினோத் சாரோட நேர்கொண்ட பார்வை பண்ணீங்க, அஜித் சார் காம்பினேஷன் எல்லாரும் இருந்தாங்க, அந்த படம் எப்படி? அந்த படம் அந்த டேரக்டர் வந்து கேட்க சொன்னார் என்ன, அது டைரக்ட்லாம் ஒன்றும் கிடையாது சார், ரெடியாக இருந்தால் ஒரு வாரம் கேளுங்கன்னார். அப்புறம் என் பையன் சொன்னாப்பா, அது ஹிந்தியில் நல்ல வெற்றிகரமாக ஓடின படம், சீதையோட ஹஸ்பண்ட் தான் எடுத்திருக்கேன் அந்த படத்தை, நல்ல படப்பா, உங்களுக்கு டைலாக் இல்லைங்கிறது இருக்கட்டும், தலை உள்ள நடிக்கிறீங்க, அது போகிறோம் அப்படின்னா சில நேரம் ஒத்துக்கிட்டேன். அதுலேயும் நல்ல பாராட்டுறேன். அவன் கேமராமேன் க்ளோஸ்அப்லாம் வைக்கும்போது அந்த எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்துட்டு, சார் நீங்கள் டோனி சார் தான், டோனியா? ஆமாம் சார், திரையுலகத்துக்கு நீ டோனி சத்து போட்டு சொல்லாச்சு திட்ட போகிறேன் அப்படின்னு. நான் எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன், என்ன க்ளோஸ் அப் எக்ஸ்ப்ரெஷனை மாற்றுறீங்க, அழகாக இருக்கு அப்படின்னு சொன்னார். அதனால் டைலாக் இல்லையே தவிர நான் இருக்கேங்கிற ஃபீலிங் மக்களுக்கு வந்தது. அவங்க ப்ரெசன்ஸ் தெரிஞ்சு, அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். திருவள்ளு படம் வந்து எங்கே இருக்கான்னு தெரியாமல் போகிறத விட திருவள்ளு பேசாமலே வந்து ஐயோ நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னா பெரிய விஷயம் இல்லையா? அதுக்கு நல்ல காம்பினேஷனாக விஜய் சார் கூட தமிழ் ஆள் நல்லா இருக்கும், நிறைய படங்கள் பண்ணீங்க. ஆமாம், தமிழாக ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காமெடியான காம்பினேஷனாக இருக்கும். அது யாரோ பண்ணாங்க சரி, அது விஜய்க்கு பிடிக்கல. அப்புறம் அவரே சொன்ன டெலிகிரேஸ் கிடைப்பாரா பாருங்கன்னு என்னை கேட்டாங்க. எத்தனை நாள் ஒர்க்கு? என்ன ஒரு நாள் நாங்கள் என்ன வேண்டாம் சார், ஒரு நாள் நான் பண்ணுறது இல்லை அப்படின்ட்டேன். அப்போ எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் வயசானவர், அவர் வந்து பழைய காலத்து நடிகர், அவர் பக்கத்தையே உணர்ந்தார். இந்த பாரு ஒருத்தர் வந்து ஒரு நாள் சொல்லி கூப்பிட்றான், நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது, கூப்பிட்றோம், யாராக இருப்பான் தெரியுமா? எழுத்தாளராக இருப்பான், அல்லது டேரக்டர் நடிக்கிற ஹீரோவாக இருப்பான். இந்த ரெண்டு பேர் தான் சாய்ஸு, இதில் விஜய் ஹீரோ. அதனுடைய பண்ணுற தப்பு ஒத்துக்கொள்வார். உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லி நான் பண்ணுறேன் சொன்னேன். அதில் ஒரு நாள் மூணு நாள் ஆச்சு, நல்ல காமெடி நல்ல ஒரு பொருள் ஆச்சு. விஜய் ரொம்ப என்ஜாய் பண்ணார். ஆமாம், அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருப்பார் சார்? விஜய் சார், விஜய் சார் எப்படி இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில்? ரொம்ப அமைதின்னு கேள்விப்பட்ட. அமைதி தான், ரொம்ப அமைதியாக அவருக்கு, அவர் ஏஜ் குரூப்பில் உள்ள பையன்கிட்ட ஜாலியாக பேசுவார். நான் கேட்டேன், என்ன சார் உங்கள்கிட்ட பேசாமல் அமைதியாக சாது சன்னியாசி மாதிரி உட்காந்துருக்கீங்கள, இந்த வயசில் எப்படி நீங்கள் உட்கார முடியும் உங்களால்? அவர் சிரிச்சிட்டார். இல்லை நான், நீங்கள்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட்டு, உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், என்னுடைய சக ஆர்டிஸ்ட்டு நல்லா பேசுவேன். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், அது பரவாயில்ல சார். அவர் அரசியல் அறிவிப்பு அறிவிச்சிருக்கார், விஜய் அரசியலுக்கு வருகிறார், உங்களுடைய பார்வை சார்? அதெல்லாம் அவங்க இஷ்டம், அவ்வளோதான். நம்ம போய் யாரோ கண்டவெல்லாம் அரசியல் அறிவிப்பு அறிவிக்க கூடாத வரலாம், தாராளமாக வரலாம், வரது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இவர் வந்து அரசியல் சம்பாதிக்கிறதுக்காக வரல, நிறைய செம்பாச்சாச்சு பணம் இருக்குது, வேறு ஒன்றும் வேண்டாம், மக்கள்கிட்ட பேர் வாங்கி எலெக்ஷனில் வரணும். இவர் கை காசியே ஒன்றும் போட வேண்டாம்,
இன்கம் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, எல்லா டேக்ஸும் மக்கள் கொடுக்குறாங்க. அந்த வரி பணத்திலிருந்து ஒழுங்காக வேலை பார்த்தாலே போகிறோம். நீ ஒன்றும் அரசியலுக்கு பணமே கொடுக்க வேண்டாம், ஆனால் பணத்தை எடுக்கிறான் பாருங்கள், அதுதான் கொடுப்பேன். அப்படியானாலும் சேர்த்துக்கூடாது. அதான், அதில் கமலும் சரி விஜயும் சரி அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு இது தேவையில்லை. இருந்தாலும் ஏதாவது நல்லது பண்ணணுங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவற்றை வந்தால் நல்லது தான். எம்ஜிஆருக்கு பிறகு நடிகர்கள் முதல்வர் ஆவதற்கு தமிழக அரசியலில் காலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கஷ்டம், கொஞ்சமாக கஷ்டப்பட்டு தான் வராங்க. எம்ஜிஆர் லெவலுக்கு வர முடியாது. எம்ஜிஆருக்கே தடைகள் ரொம்ப இல்லை. தடைகள் இங்கே ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா, அரசியலில் பேர் வாங்கணும்னா ரொம்ப தடங்கள்லாம் இருக்கு, தாண்டி வரணும் முடியாது. இந்த தடங்கள் பண்ணுறவங்க பெரிய இன்ஃப்ளூன்ஸ் செஞ்சு வச்சுருக்காங்க கையில், அதனால் பல தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டம். இங்கே வெயில் போனால் ஒரு எம்பி ஆகலாம், அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே, ஓப்பனாக சொல்லிட்டீங்க உங்களுடைய கருத்தை. அபூர்வ சகோதரர்களில் எப்படி சார் வில்லனா அந்த டைமில் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? எப்படி ஏற்றுக்கிட்டீங்க அந்த ரோலை? அதெல்லாம் உனக்கு யார் என்ன கூப்பிட்டாலும் பண்ணுவீங்க? நான் பண்ணுறேன், எனக்கு சாய்ஸ் கிடையாது. வில்லன்னு வேணாலும், ஆனால் கொஞ்சம் நான் சொன்னேன், வில்லன் அழிக்கும் போது அவர்கிட்ட, சார் உங்களுக்கு அப்பாவா அண்ணனா ஃப்ரெண்டாக அழிச்சிருக்கேன், என்ன போய் வில்லனாக போடுறீங்களே அப்படின்னேன். ஏன் நாகேஷ் நடிக்கலையே வில்லனா, ஜெய்சங்கர் நடிக்கலையே வில்லனா, நீ நடிகீங்க தப்பு இல்லை அப்படின்னாரு. சரி சார், நான் அப்போ தான் ஒத்துக்கிட்டேன். அதுவும் அந்த ஃப்ளாஷ்பேக் சீனில் சேனாதிபதி தண்ணிக்குள்ளேருந்து வந்தவர் பின்னாலேருந்து வெட்டுறதெல்லாம் இருக்கும். ஆமாம் சார், இதெல்லாம் கொடுமை சார், வேறு யாரையாவது பண்ண சொல்லுங்க சார், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னீங்க. ஆமாம், நான் பண்ணேன்னா திட்டுவேன் சார் தியேட்டரில் அப்படின்னேன். அது ரெண்டாவது உங்களே நான் பாசிட்டிவாக நினச்சிட்டு திடீர்னேன். சினிமா கதை அதுதான் முக்கியம், பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி கவலைப்படாதீங்க. நான் ஒரு கேரக்டர் பண்ணேன், அந்த கேரக்டர் பண்ணுறேன், அவ்வளோதான். சரி சரி, அதை பண்ணேன். அந்த மாதிரி வேண்டாம் அவர் பார்த்தா பண்ணேன், பட் நல்ல பேர் வந்துடுது. பேர் வந்துடுமா? கமல் சாரோட எக்கச்சக்க அவ்வை சண்முகி, தெனாலி, இந்த மாதிரியான நிறைய படங்கள் சார். முக்கியமாக இதில் பார்த்தோம்னா, ஸ்பெசிஃபிக்காக உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நாயகனில் உங்களுடைய கேரக்டரை எடுத்துகிட்டு அந்த படத்தை பார்க்கவே முடியாது அப்படி இருக்கும்போது, இப்போ தக் லைஃப் திருப்பி மணிரத்னம் எடுக்கிறாரு அப்படிங்கும் போது, அதில் நீங்கள் இருக்கீங்களா, அப்படி எதுவும் பேச்சுவார்த்தை நடந்ததா? இல்லை, ஏன்னா அதில் அதுலேயும் நாயக்கர் அப்படின்ற மாதிரியான பேர்லாம் வருது. இல்லை, இவர் கௌதம் மேனன் ஒரு படம் எடுத்தார், சிம்பு வச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி வெந்து தணிந்தது காடு. ஆமாம், அதில் லாஸ்ட் சீனில் அந்த வாய்ஸ் வந்து பின்னால் கமல் நாயக்கர் படம் அப்படின்றப்போ அந்த ஒரு சின்ன சீனுக்கு ஏகப்பட்ட கைதுட்டு பேசின உடனே கைதுட்டாங்க எல்லோரும். அப்போ அவரே சொன்ன கௌதமனே, ஸோ உங்களுக்கு நல்ல வரது சார் இந்த சீனுக்குன்னு, நான் பாட்டு எடுக்க போகிறேன், எடுத்தால் நீங்கள் வருவங்க திருவிட்டு அப்படின்னாரு. சரி சார்ண்ணே, அப்புறம் அதுவும் எழுக்கிறதா எனக்கு தெரியல. நாயகரில் சார் உங்கள் ரெண்டு பேரோட காம்பினேஷன் ரொம்ப எமோஷ்னலாக எல்லா விஷயங்களும் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுடைய இம்ப்ரவைசேஷன் ஒன்று சார், மணி மணி சார் மற்ற டைரக்டர்ஸ்லாம் சில பேர் நடித்து காமிப்பாங்க, ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், மணிரத்னம் எப்படி வேலை வாங்குவார் சார்? அவர் வேலை டைலாக் பார்ப்பார், அது அவர் ஆசைப்படுற மாதிரி இருந்தால் ஓகே, இல்லைன்னா சார் கொஞ்சம் மாற்றிக்கிறது வேண்டாம், அவர் லைட்டில் தான் சொல்லுவார். சில சேம் பார்த்து நல்லா இருந்தால், அப்புறம் சில சமயம் நம்மளே பேசுகிறோம், இப்படி பண்ணலாம் பண்ண பண்ணுங்க பார்ப்போம், நல்லா இருக்க வச்சுக்கோங்க அது மாதிரி. ஆனால் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட கோவப்படாமல் ஆக்டிங் சொல்லி கொடுக்குற ஆள் மணிரத்னம், கோவப்பட மாட்டார். அவர் கோவப்பட்டால் டெக்னீஷியன்ஸ் அவங்க ஆள்கிட்ட கோவப்படுவார், மற்றபடி ஆர்டிஎம் கோவப்பட மாட்டார், எல்லாம் பண்ணுவார். ஆமாம், கமல் சாரோட நிறைய காம்பினேஷனில் நீங்கள் ரெண்டு பேர் காம்போ ஒர்க் அவுட் ஆனதுக்கு காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க சார்? உங்களுக்கு என்ன தோணுது இப்போ பார்க்கும்போது?
அது எல்லோரும் கேட்குறாங்க, எனக்கு தெரியல என்ன பதில் தெரியும்னு சொல்ல, என்னவோ கூப்பிட்ற போய் நினைக்கலாம் அவ்வளோதான். அது எனக்கு இன்னும் இறைவன் நல்லவர்களாக கொடுத்துட்டான். அவ்வை சண்முகி, தெனாலி, ஏன் அதெல்லாம் இப்படி தான். தெனாலியெல்லாம் கமல் இவர் தான் பண்ணணும்னு சொன்னார். அவ்வை சண்முகியில் இவர் தான் பண்ணணும் எல்லாம் அவர் தான். அதனால் அது அவர் போட்ட பிச்சை தான், சந்தேகம் கிடையாது. ஆனால் நான் பண்ணுவேன், ஏதாச்சும் கொடுத்துறவ்வளோ பண்ணுவேன். கூப்பிடலையா வருத்தப்பட மாட்டேன். சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க கமலுக்கு, சார் இந்த படத்தில் மறந்துட்டீங்களே சார் அப்படின்னு. இதுவரைக்கும் நீங்கள் அப்படி கால் பண்ணதே இல்லை? யார்கிட்டையும் பேசுங்க, யார்கிட்டையுமே கிடையாது. நிறைய எழுதும் சுயசரிதம் மணிகண்டன், அவர் இதில் நடிச்சிருந்தீங்க. இன்னைக்கு மணிகண்டன் ஒரு ரைசிங் ஸ்டாராக இருக்காரு. ஆமாம், எப்படி இருக்கு சார் அது? இன்னைக்கு பார்க்கும்போது அந்த ஷார்ட் ஃபிலிம் இன்னைக்கு போய் யூடியூப்ல எல்லாரும் பார்க்கறாங்க. அப்படியே இருக்கேன், அவர் ஸ்டார் ஆயிருக்காரு அவ்வளவுதான். நான் அப்படியே இருக்கேன், அவர் ஸ்டார் ஆயிட்டாரு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பேசுறாங்களா சார்? இன்னும் பேசினாரு, ரொம்ப வீட்டுக்கு வந்து பேசினாரு. உங்களால் தான் சார் அந்த பிள்ளை நின்றுதான் சொன்னார். சரிப்பா அப்படின்னு. மற்றபடி நான் எந்த அப்ளிகேஷனுக்கும் போகல. அவர்கிட்ட நல்லா பண்ணப்போ நல்லா நிறைய ரோல் பண்ணு ஓஹோன்னு வா அப்படின்னு சொன்னேன். அதோட சரி. ஆனால் ஏதாவது தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணால் உடனே எடுக்கிறாரு, எடுக்கிறார். நான் எனக்காக இல்லை, யாருக்காக ஃபோன் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குங்க அங்கே, நல்லது, நீங்கள் ஒன்றா அளவுக்கு கதையை கேட்குறீங்களான்னு கேட்பேன். அனுப்பி சொல்லுங்க சார், நான் பார்க்குறே பாரு. அவ்வளோட சரி, அதை பார்த்தா என்ன பார்க்கலாம், நான் விட்டுருவேன். ஓகே 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 ஓகே. ரஜினி சாரோடையும் நீங்கள் நிறைய படங்கள் சார் அதே மாதிரி நடந்திருக்கு. பாபாலையுமே உங்களுடைய வசனம்லாம், நான் மூணு தடவை குளிக்கிறேன் இந்த மாதிரியான பண்ணுறேன், எனக்கு அந்த அருள் கிடைக்கல, உனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்ன வசனம்லாம் இன்றைக்கி கூட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரிலாம் வைக்கிறத பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது ரஜினி சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார், எப்படி சார் இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணுற விஷயங்கள்? ஏன்னா நிறைய படங்கள் இப்போ பாபா வந்து என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியுது, மற்ற படங்கள்லாம் சொல்ல முடியல, அதனால் கேட்குறேன். அவர் இது யார்கிட்ட எந்த, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, என்ன பண்ணி ஒன்றும் கவலை பண்ண மாட்டார். அவருடைய ரோல் மட்டும்தான் பார்ப்பார். அவர் நான் இப்படி பண்ணுறேன் சார், நல்லாயிருக்கும் அப்படிம்பார். எப்படி அங்கே நெல்லப்பா நெல்லு அப்படிம்பார். நல்லா இருக்கு சார், வச்சுக்கலாம் வச்சுக்கலாமா சார், ஓகே. இந்த மாதிரி ஒரு மூணு ஷார்ட் நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன், இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று. இந்த மாதிரி அவர் சொல்லுவார் தவிர, இவர் நல்லா பண்ணல, இவர் வேண்டாம், அவன் நல்லா பண்ணுறவர், நல்லா பண்ணால் பாராட்டு வராது. ஒரு விஷயம் எங்கேயே கண்டக்கிறவரில் நம்முடைய தாய் மாமனாக நடித்து ஒரு வசனம் பேசுவேன். அம்பிகாவை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், அவன் போயிடுவாள். தங்கையை கல்யாணம் பண்ணிக்கேன்னு கேட்கணும். அது கூட ஒரு நகை பண்ணி கொடுப்பேன் அவருக்கு, அந்த நகையை ஆசாரியை ஏமாற்றிடுவான். அப்புறம் எங்களுக்கு சொல்ல நான் வேறு நகை வாங்கி கொடுத்தேன். இந்த நகை வாங்கி கொடுத்ததையும் பொன் கல்யாணத்தையும் வச்சு அது பஞ்சவர்ணாசனத்துடைய வசனங்கள், வேறு ஒன்றும் இல்லை, நல்ல வசனம். நான் சொல்ல பொண்ணுக்கு மாற்று பொண்ணு கொடுத்துட்டேன், பொண்ணுக்கு மாற்று பொண்ணு கொடுத்தா நல்லா இருக்கும் மாப்பிள்ளையுமே. அதை உடனே ஷால் பிடிச்சி கேட்டு தள்ளாங்க. அவர் ரஜினி பொண்ணு பொண்ணு பொண்ணுக்கும் பொண்ணுக்குள்ளே எங்கே சொல்லுங்கள் அப்படின்னாரு. மறுபடியும் சொன்னேன், நல்லா இருக்கு சார், ரொம்ப சூப்பர் சார், சூப்பர் சார். அதெல்லாம் ஆன் த ஸ்பாட்டு பாராட்டுவார். ஆமாம் சார். உங்களுடைய கெரியர் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ரோல்கள் பண்ணியிருக்கீங்க, நகைச்சுவை, குணச்சித்திரம், வில்லன் கதாபாத்திரமும் கூட, கதாநாயகனாகவும் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அந்த ரோல் வரல அப்படின்னா இது அப்படி ஏதாவது இருக்கா சார்? அப்படி ஒன்று ஆசை உண்டு எனக்கு. வியட்நாமில் சிவாஜி பண்ணுற ரோல் இருக்கு இல்லையா, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அப்பா அந்த அந்த படம் வயசான கேரக்டர் தானே, இப்போ கூட நான் பண்ணலாம் பண்ணலாம். அது எனக்கு பிடிக்கும். வியட்நாம் வீடு, கௌரவம். ஆனால் கௌரவத்தில் சிவாஜி அந்த கம்பீரெலாம் நமக்கு வருமானு சொல்ல முடியாது. இப்போது வியட்நாம் வீடு பண்ணலாம், அவரை மாதிரியே பண்ணலாம். ஆமாம், அந்த மாதிரி ஒரு சில படத்து மேலே ஆசை உண்டு. வேற ஒன்றும் எது கொடுத்தாலும் பண்ணுறது தான். சினிமாவில் உங்களுக்கு பெரிய ஜேர்னி இருக்குது சார், இதில் இந்த டேரக்டர் கூட இல்லை இந்த ஆக்டர் கூட யார் கூடையாவது ஒர்க் பண்ணல அப்படின்ற வருத்தம் இருக்கா? இல்லை அதில். இல்லை ரைட்டர் யார் கூடையாவது
பாரதி ராஜாவோட ஒரு பிள்ளை, அந்த வருத்தம் உண்டு பாரதி ராஜா. ஆமாம். ஆனால் வாய்ப்புகள் வந்ததா சார்? வாய்ப்பு வந்து வேற ஏதாவது இஷ்யூ இல்லை தவிர வாய்ப்பு வந்து எனக்கு கிழக்கே போகிற ரயிலில் என்னை கூப்பிட்டாரு, கதையை சொன்னார், அந்த படத்தை ஷூட் பண்ண பாட்டெல்லாம் போட்டு காமிச்சார் எல்லாம் சொல்லிட்டு. அப்போது சொன்னார், இல்லை சார் இந்த ரோலுக்கு கவுண்டமணியை பண்ணுற நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. யோ எனக்கு பிடிச்சி பிடிச்சி போச்சு, பாலச்சந்திர படம் பார்த்தேன் நல்லா பண்ணியிருக்காரு, அவரே பண்ணட்டும். இல்லை சார் மணி நம்மையே நம்பி அப்படி இப்படின்னே சரி போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கவுண்டமணி பண்ணார். கவுண்டமணி பின்னி எடுத்துட்டு அது வேறு விஷயம், அவர் நினைப்பு யாராவது குறை சொல்ல முடியுமா, அசத்திட்டார். அதனால் எனக்கு கிடைக்கலன்னு ஒரு வருத்தம் இருந்தது. அப்புறம் நான் எங்கேயோ பாரதிராஜா எங்கேயோ பார்த்தேன், பார்த்தப்ப என்ன சார் ரயில் கவுந்து விட்டு இருந்தேன் அப்படின்னேன். குழப்பிட்டாங்க, அடுத்த ட்ரெயின் வருது எப்படியோ பார்ப்போம் அந்த மாதிரி. இப்போவும் என்ன பாரதிராஜா பார்த்தாருன்னா, உண்மை தான் யூஸ் பண்ணல, உண்மை மனோரமா இவங்களாம் எப்படியோ விட்டேயா சொல்கிறார். இப்போ நீங்கள் கூட நடித்த நடிகர்கள் யாராவது இப்போ மிஸ் பண்ணுறீங்களா சார்? அவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அடிக்கடி தோணுதா? அப்படி தான் தோணலை. எல்லோரும் நல்லா நடிக்கிறாங்க, எல்லா அவங்க பணி நடிக்கிறாங்க, மக்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கல நீங்கள் போங்க அவ்வளோதான். அவ்வளோ. இப்போ கரண்டில் என்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் கமிட் ஆகிருக்கீங்க சார்? இல்லை ஹிந்தியனுக்கு அப்புறம் பழக்கம் ஒன்றும் கமிட் ஆகலை. நான் சீரியல் பண்ணிட்டுருக்கேன், சன் டிவியில் ஒரு சீரியல், இன்னொரு சீரியல் வேறு சேனலில் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அது போகிறோம் நல்லாயிருக்கு, மாதம் அஞ்சு நாளும் ஒர்க்கு வருது. பாக்கி ரெஸ்டோரெண்ட்டு பேர கூட பிரச்சனை இல்லை, கூப்பிட்டா போய் பண்ணுவேன். இப்போ கூப்பிட்டு ஒரே ஒரு சீனுக்காக கூப்பிட்டு போனேன் பண்ணேன் வந்தேன் அவ்வளோதான். அதே மாதிரி யாராவது கூப்பிட்டா போய் பண்ணுவேன், இனிமேல் அவங்கள போய் கேட்டு என்ன அவங்க அதெல்லாம் பழக்கமே இல்லாத போய் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு விட்டேன். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க சார் எங்களுக்காக. நீங்கள் தொடர்ந்து நடிக்கணும், உங்களை பார்த்து நீங்கள் மகிழ்விச்சுட்டே இருக்கணும்னு நாத சார்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றி சார். நன்றியா. நன்றி நன்றி. டேஸ்ட் டெய்லி.